கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்க திட்டம் நோக்கம் ஒன்று இருக்கு. ஆனா அந்த இலக்கை அடைகிற பாதையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தை எடுத்து வைக்கிறோம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இது சாபம். இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆகிட்டார். தரித்திரிய சாபத்தையோ வியாதியோ கர்த்தர் நமக்கு கொடுப்பது கிடையாது. சாபத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பிரின்சிபிள் இதில் இருக்குது. கர்த்தர் விரும்புகிற காரியம் ஒன்று இருக்குது. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது நீ களிப்போடும் மனம் மகிழ்ச்சியோடும் கர்த்தரை ஆராதிங்கிறார். ஏன் களிப்போடும் மனம் மகிழ்ச்சியோடும் ஆராதிக்கிறோம் என்றால் இவையெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்கிற விசுவாசம் இருக்கிறது. அதில் நான் இளைப்பாருகிறேன். நான் இளைப்பாரும் பொழுது களிப்பும் சந்தோஷம் அந்த இடத்துல இருக்கும். களிப்பும் சந்தோஷம் அந்த இடத்துல இல்லை என்றால் நான் விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம். கர்த்தர் எதில் பிரியப்படுகிறார்? விசுவாசத்தில் பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். களிப்போடும் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் சந்தோஷப்படுங்கிறார். வேதம் முழுவதும் பாருங்க, ரிஜாய்ஸுங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள்ங்கிறாரு. கர்த்தர் அது விரும்புகிறாருங்க. களி கூறுதல் என்பது ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் பை ப்ராடக்ட் தான் களி கூறுதல். பிலிப்பியில் சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறிய உங்கள் வேண்டுதலை சோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுது. கவலைப்படாதீங்க, சோத்திரம் செலுத்துங்கிறார். இன்னைக்கு அநேக மக்கள், கிறிஸ்தவ மக்கள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறதை களிப்போடும் மனம் மகிழ்ச்சியோடும் இருக்கிறதை தள்ளி போட்டே வராங்க. என்னால் களிப்பாக இருக்க முடியாதுங்க, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. நான் நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் வரட்டும், அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கட்டேன். நான் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டும், விரும்புகிற வீடு எனக்கு கிடைக்கட்டும், விரும்புகிற கல்யாணம் எனக்கு கிடைக்கட்டும், விரும்புகிற கார் கிடைக்கட்டும், அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு நாள் கூட நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்க கர்த்தர் விரும்புவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஏதே ஒன்றை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதே ஒரு காரியம் விசுவாசிக்கிறபடினாலே உள்ள ரெஸ்ட் எடுக்கணும். நீதிமான் விசுவாசத்தினால தான் பிழைப்பான். உன்னை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அதை இளைப்பாருவீர்கள். இளைப்பாருவீர்கள் என்றால் சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார் யோவான் 10:10, நானோ அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேங்கிறார். ஆம்பிள்ஃபுட் வேவில் படித்து பாருங்க, நான் என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃபை கொடுக்க வந்தேங்கிறார். லைஃபை கொடுக்க வந்தேன், அந்த லைஃபை அவர்கள் என்ஜாய் பண்ணணும், டு த ஃபுல்லாக இருக்கணும், நிரம்பி இருக்கணும். பிசாசு என்ன சொல்லுவானா, என்ஜாய்மெண்ட்டை தள்ளி போடுமா. இப்போ எப்படி உன்னால் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியும்? இப்போ எப்படி உனக்கு சந்தோஷமாக இருக்க முடியும்? நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கட்டும், வீடு கிடைக்கட்டும், கார் கிடைக்கட்டும், அது கிடைக்கட்டும், இது கிடைக்கட்டும், அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீ விசுவாசிக்கிறீர் என்றாய், ஒரு காரியத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாய் என்றால் இப்பொழுதே சந்தோஷப்படு. நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு ஏதோ ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்குங்க. நீங்கள் ஏன் சில காரியம் சந்தோஷப்படலைன்னா எது பிற்போக்காக இருக்கிறதோ, எது உங்கள் வாழ்க்கையில் சரியில்லையோ அதையும் நோக்கி பார்க்குறபடினாலே சந்தோஷம் இல்லாமல் இருக்குங்க. எது உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதோ, எது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நிறைவாக வாழ முடியும். கவனிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு, நல்ல வீடு கொடுப்பாரு, நல்ல கார் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. நான் தற்செயலாக இது ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் யாருன்னு பார்க்குறக்கா யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஏதோ ஒரு சேனல், இப்போ ஒரு நிமிஷம் கூட என்னால் பார்க்க முடியலைங்க. எதே சமைக்கிறான் அந்த ஒரு பையன், சின்ன பையன், அவன் ஆடி கார் வாங்கியிருக்கான். அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் நல்ல ஒரு ஆடிக்காரு வாங்கலாம், நிறைவாக வாழலாம். அதெல்லாம் நீங்கள் சென்று அடைய வேண்டிய ஒரு லக்குன்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் உங்களுக்காக எதுக்க திட்டம் நோக்கன்னு ஒன்று இருக்குது.
ஆனா அந்த இலக்கை அடைகிற பாதையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எடுத்து வைக்கணும். களிப்போடும் மகிழ்ச்சியோடும் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். விசுவாசம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படுமா? நல்ல வாழ்க்கை வரட்டும், குடும்பம் வரட்டும், அது வரட்டும், இது வரட்டும், வந்து சந்தோஷப்படும். சில மக்கள் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன் சந்தோஷப்படும்னா, என் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க, சந்தோஷப்படுற மாதிரியாங்க வாழ்க்கை இருக்கு, நடந்ததெல்லாம் பாருங்க, அதை இழந்தேன், இதை இழந்தேன், இவளை இழந்ததுக்கு அப்புறம் என்னால் எப்படிங்க சந்தோஷமா வாழ முடியும்? கடந்த காலத்தை உங்களை வாழ்க்கையில காமிச்சு உங்களை மன வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ வைக்கிறான். வாழ்க்கையில் நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமா ஒன்று இருக்குங்க. இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க டோட்டலா அவிசுவாசத்தில் மூழ்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சந்தோ ஒதுமே உங்களுக்கு உற்று பார்ப்பதற்கு எதுவும் நல்லதே தெரியலன்னு அர்த்தம். சந்தோஷப்படுங்க, ஆட்டிடியூடை மாற்றுங்க, மனநிலையை மாற்றுங்க, கத்தட்ட களி கூறுங்க. கத்தட்டந்து ஏராளமாய் பெறுகிறது மட்டுமல்ல, நீ என்னெல்லாம் இழந்தீங்களோ இழந்ததையெல்லாம் கத்தரை உங்கள் வாழ்க்கையில் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாருமே தான்.